हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड कंपेयरिंग क्वांटिटी लेसन एक्सरसाइज 8.3 ला 5th सम वासुदेवन इंटरेस्टेड रुपीस 60,000 एट एन इंटरेस्ट रेट ऑफ 12% पर एनम कंपाउंडेड हाफ इयरली व्हाट अमाउंट वुड ही गेट फर्स्ट ला आफ्टर 6 मंथ नेक्स्ट आफ्टर 1 इयर பாருங்க எல்லா சமும் ஒரே மாதிரி தான் கேக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும்ன்றதுக்காக திரும்ப திரும்ப அதே சொல்றாங்க இதுல என்ன சொல்றாங்க 60,000 ஓகே 60,000 12% பட் காம்பவுண்டட் என்ன சொல்றாங்க ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 6 மந்த்துக்கு ஒன் டைம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுடைய பிரின்சிபலோட சேர்ப்பாங்க அதுதான் ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் அப்படின்றாங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் 6 மந்த் அதாவது ஃபர்ஸ்ட் 6 மந்த் கண்டுபிடிக்க போறோம் இப்போ 60,000 மல்டிபிள் 100க்கு 12 ரூபாய் தென் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ன்றப்ப 12 மாசத்துல ஃபர்ஸ்ட் 6 மந்த் 6 மாசம் ஓகே இப்போ பாருங்க 12 கிராஸ் ஆயிடுச்சு 2 0 க்கு 2 0 கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ 2 0 இருக்கு 36 2 0 இது ஃபர்ஸ்ட் 6 मंथல நமக்கு கிடைச்சிருக்க இன்ட்ரஸ்ட் இந்த இன்ட்ரஸ்ட் என்ன சொல்றாங்க காம்பவுண்டட் இந்த பிரின்சிபலோட சேர்த்துருவாங்க அதாவது 3600 சேக்குறாங்க இப்போ செகண்ட் 6 मंथ இனிஷியல்ல வந்து நம்மளுடைய அமௌண்ட் 63600 இது இருக்கு இப்போ திரும்பவும் காம்பவுண்டட் பண்றாங்க ஓகே சேம் இப்போ நம்ம 12 கிராஸ் பண்ணிட்டோம் 2 0 க்கு 2 0 அடிச்சிட்டோம் இப்போ இந்த 6 ஐ மல்டிபிள் பண்றோம் 36 க்கு 6 ரிமைண்ட் 3 18 18 + 3 21 ரிமைண்ட் 2 36 38 ஓகே இப்போ எவ்வளவு கிடைச்சிருக்கு 3816 ரூபீஸ் இது திரும்பவும் ஆட் பண்ணிரோம் 16 14 1 7 16 7000 ஓகே 60,004 இப்போ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல எவ்வளவுன்னு ஆன்சர் கேட்டாங்க நம்மளுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றப்ப இதோட முடிச்சிடலாம் ஒன் இயருக்கு அப்புறம் அப்படின்றப்ப இதோட ஆன்சரை முடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ நீங்க எல்லா சம்மையும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் என்னோட மெத்தட் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கும